இன்றைய ஆத்மீக தேன். இன்று தினத்தின் தியானத்திற்காக சங்கீதம் 32:7 உங்களுக்காக நான் வாசிக்கட்டும். நீர் எனக்கு மறைவிடமாயிருக்கின்றீர், என்னை நீர் இக்கட்டுக்கு விலக்கி காத்து இரட்சணிய பாடல்களால் என்னை சூழ்ந்து காத்து கொள்ளும்படி செய்வீர். ஆம் பிரியமானவர்களே, நம்முடைய தெய்வனாகிய கர்த்தரை துதித்து பாடுவது அது எத்தனை மேன்மை! என் தேவனாகிய கர்த்தர் தாமே உங்களுக்கு அரணும் கோட்டையும் புகழிடமாயிருக்கின்றார். ஆனபடியால் அவரே இப்பொழுது காணப்படுகிற எல்லா பயத்திற்கும் கலக்கத்திற்கும் நோய் நொடிகளுக்கும் நஷ்டங்களுக்கும் மன கவலைகளுக்கும் விலக்கி தம்முடைய உன்னதமான மறைவினால் உங்களை மறைத்து காத்து கொள்ள வல்லவராயிருக்கின்றார். ஆனால் நீ இந்த இக்கட்டு சமயத்தில் செய்ய வேண்டியது என்னவென்றால், மனம் சோர்ந்து போகாதபடி தேவனை துதித்து பாடுகிறவனாயிரு. ஆம், பரிசுத்தவான்கள் இப்படியே பாடி தங்களுக்கு வந்ததான எல்லா இக்கட்டிலிருந்தும் விடுதலை பெற்றுக் கொண்டார்கள். இதோ தேவ ஜனங்கள் துதித்து தேவனை பாடின பொழுது அவர்களுக்கு எந்த நஷ்டங்களும் வராதபடிக்கு பிராக்காவிலே நன்மைகளை சுதந்தரித்துக் கொண்டார்கள். மாத்திரமல்ல, வாழ்வின் ஆசீர்வாதங்களையும் வாக்குத்தத்தங்களை சுதந்தரித்துக் கொள்ளக் கூடாதபடி தடையாய் எழுந்து நின்ற எரிகோ மதில்களை தகர்த்து பாதைகளை சுவையாக்கிக் கொண்டார்கள். தீய காற்றுகளினாலும் அசுத்த ஆவியினாலும் பலவித எரிச்சலுக்குள் ஆக்கப்பட்டு மன அழுத்தத்தின் நிமித்தம் வியாகுலப்பட்டு கொண்டிருந்த சவுலை தாவீதின் பாடல்கள் விடுவித்ததாயிருந்தது. இதோ சிறைப்பட்ட வாழ்க்கையிலே கை கால்கள் விலங்கடைத்து கட்டப்பட்ட சூழ்நிலையிலே பவுலும் சீலாவும் துதித்து பாடின போது அவர்கள் மேல் இருந்த எல்லா சங்கிலிகளும் அறுந்து விழுந்ததென்று வேதம் தெள்ளம் தெளிவாய் சொல்கிறது. ஆனபடியால் தேவனுடைய பிள்ளையாகிய நீ எதை குறித்தும் அஞ்ஞானியைப் போல சோர்ந்து போகாதபடி பிரதானை போல அஞ்சி வேதனை குறித்தே பேசிக்கொண்டு கண்ணீரை குறித்தே பேசிக்கொண்டு பயத்தை குறித்தே பேசிக்கொண்டு இராதபடி உன்னோடு இருக்கின்றதான உன் இரட்சகரை மேன்மையாய் எண்ணி நஷ்டங்களை லாபமாய் மாற்றி தருகிற தேவனை மன உற்சாகத்தோடு துதித்து கம்பீர சத்தத்தோடு அவரை பாடி மகிமைப்படுத்துகிறவனாயிரு. உன் நஷ்டத்தை லாபமாய் மாற்றுவார், உன் கலக்கத்திலிருந்து விடுவித்து தைரியத்தை தருவார். தடையாய் காணப்படுகிறதான எல்லா தடை கற்களையும் நீக்கி போட்டு நன்மைகளை உனக்கு வர்ஷிக்க வல்லவராயிருக்கிறார். நான் உங்களுக்காய் ஜெபிக்கட்டும். எங்களை அதிகமாய் நேசிக்கும் அன்புள்ள பிதாவே, சர்வலோகத்துக்கும் அதிபதியும் ஆண்டவராயிருக்கிற எங்கள் அன்பின் கர்த்தாவே, இதோ இந்த நாளிலும் நாங்கள் உம்மை துதித்து பாடும்படியாக எங்கள் விசுவாசத்தை பலப்படுத்துவீராக. உம்முடைய மகிழ்ச்சியின் ஆவியினால் எங்களை நிரப்பி ஆண்டவரே உம்மை துதித்து பாட நன்மைகளை பெற்றுக்கொள்ளும்படி அனுகிரகம் செய்யுங்க ஐயா. ஆண்டவரே, இந்த நாளிலும் இரட்சணிய பாடலினால் உம்முடைய பிள்ளைகளை நிரப்பி அவர்களுடைய எல்லா சிறையிருப்பிலிருந்து ஒரு மாபெரும் விடுதலையை வெகு சீக்கிரமாய் நீர் தருவீராக. அப்படியே செய்தருளும் இயேசுவின் நாமத்தில் பிதாவே, ஆமென். காட் பிளஸ் யூ.